ஜகரீஷ்
கருவினிலே என்னை சுமர்ந்து தராங்க பொறுமையா பொறுமையா. ஐயோ பாவம், கொலை பசி ஒழுகுது. தாகம் தீர்த்தீர்கள், மிகவும் நன்றி. நன்றி பசி குடும்பம் தாங்க முடியல ஐயா. பசி எடுக்குதா? யார் பண்ணியா? நான் ஒரு அனாதை. பெரியப்பா, அவன் நான் ஒரு அனாதையா? ஐயா அவன் அனாதைன்னு சொல்றான். நான் ஒரு அனாதை. ஒரே அனாதையா? ஐயோ பாவம். தாய் தந்தை யாரும் கிடையாது. தாய் தந்தை இல்லைன்னா தாண்டா அனாதை. ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் நாடு நாடாக வீடு வீடாக அழுது கொண்டிருக்கிறேன். ஒருவேளை சாப்பாடு போல் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதா? ஒரு வாரம் ஆகுது ஐயா சாப்பாடு. நாங்களும் அதுக்கு முன்னாடி அடுப்பு வச்சுட்டு 2 வருஷம் ஆகி போச்சு. கொரோனா அவளு இந்த வருஷம் தான் வேலை எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிற. வேற ஊர் பாரு கிளம்பு ஐயா. நல்லா கடல் பிடிச்சு நல்லா போயிட்டு இருக்கேன். கொடுங்க சித்துப்பா. பெரியப்பா இந்த ரகசியம் சொல்ல முடியுமா? சரியான அழிவுனா தான் இருக்கும். பசியா இருக்கிறான், அனாதன் சொல்றான். என்ன பண்ற? சாப்பாடு மட்டும் தான் போடுவேன். சரி, கஞ்சி அது கூட கூழுதான். கூழுதான் வாரத்துல ஒரு நாள் தான் சோறு. மற்ற நாள் எல்லாம் எதுவும் கேட்க கூடாது. சரி, சம்பளமும் கேட்க கூடாது. அடி வச்சு முடி வச்சு பேச படி வச்சிடறேன். பேசிவா, பேசிட்டு வா. புச்சு போட்டலாம் கம்மனு. ஓசிலே ஓபி அடிக்கிற பெரியப்பா. டேய் பாறா கேளுறா, சம்பளமே இல்லாத ஆளு போட்டு வேலை செய்யறீங்க. நான் தரணும் கொடுக்கணும் சம்பளம். உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லையா? ஏது தீனியோட? சரி, அப்ப இவனுக்கு நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் தவறாம செய்வேன். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். எந்த வேலை கொடுத்தா செய்யா? இந்த ஹோட்டலுக்கு இல்லைங்களா ஐயா? ஹோட்டல் சாப்பாடு எனக்கு. ஆமா ஐயா, ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது ஐயா. வீட்டுல செஞ்சாங்க அப்புறம் மயில் அண்ணன் வீட்டுல அது மாதிரி செஞ்சு போட்டா போதும். நீ வரையா ஹோட்டலுக்கு? எங்க ஹோட்டலுக்கு வா, என்ன வேணாலும் கையில தருவோம். என்ன தெரியா? ஆமா ஹோட்டல் வேண்டா, எல்லாமே இருக்கு ஹோட்டல. ஆமா பீஸா இருக்குதா? பீஸா பீஸா சும்மா கூட இல்ல. பர்கர் இல்ல இல்ல, அது இல்ல இல்ல. ஸ்பிரிங் ரோல் இல்ல, அது இல்ல. நாடா இது மக்கா மக்கா, அது இல்ல அது இல்ல. என்னப்பா வம்பா போச்சு, கேள்விப்படலாம். ரெண்டு படி உப்பு
ஐயா சரிசமா கொட்டணும் இல்ல கட்டுண்டா. ஓஹோ அந்த அளவுக்கு உப்பு கொட்டணும். கொட்டிட்டு கொட்டி கையை விட்டு கொட்டாய கூடாது. எதற்காக கட்டுடும்? ஓஹோ கையை போட்டா கட்டிடும். காலை விட்டு நல்லா கொட்டாயணும். காலை விட்டு கொட்டாச்சினா அடியில் இந்த கருப்பா இந்த மாதிரி அடையாட்டுதே. ஆமா அது மொத்தம் கருப்பு கருப்பா மேல வந்து மிதக்கும். அதான்டா பரவாயில்ல எது கிடைச்சாலும் சாப்பிடணும். அவ்வளவுதான். பசின்னு சாப்பிடணும், ருசின்னு சாப்பிடக்கூடாது. ருசி சாப்பிடக்கூடாது. நான் பசினே சாப்பிடறேன். ரைட். தெரியுமா? 1000 மாடுன்னு சொல்லு. 1000 மாடுறா, ஒரு மாடு ரெண்டு மாடு நினைச்சு போறான். இல்ல நீ எதுவுமே பேச மாட்டியாப்பா. 1000 மாட்டப்பா. உங்களுக்கு ஒண்ணும் வசனம் எழுதி கொடுக்கலையா? ஏன் இப்படி வந்து பண்றீங்க பெரியப்பா? ஏய் பெரியப்பா. பெரியமாச்சே மாட்டி வச்சாவ. நீ எத்தி பேசறல்ல நீ? அதுக்கு தண்டா புண்ண ஆள வைக்கிறேன். ஆ வா. மொத்தம் 1000 மாடு இருக்குது. ஆமா. 1000 மாடா? ஆ. பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன். பால் கறந்து எடுத்து போய் நாட்டு மண்ணில் இருக்கிறாரு. அரண்மனையில எடுத்து ஒப்பாச்சுன்னுப்பா. 1000 மாட்டு பாலுமா? 1000 மாடு இல்லப்பா, அது பாத்தியா தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாடு எல்லா மாடும் கும்பலா மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மாடு மட்டும் என்ன தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கு? எல்லா மாடு கூட சேராத அந்த மாடு. அது பேர் தான் காராம்பஸ். காராம்பஸ். ஒரு வேளைக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். ஐயோ ஒரு வேளைக்கு? ஆமா 20 லிட்டர் பால் கறக்கும். அந்த பால் எடுத்து போய் அப்படியே மகாராஜாண்ட ஒப்பாச்சிடணும். இந்நாட்டு மன்னனத்துல ஒப்படைக்க வேண்டும். இல்லனா நமக்கு பணி இல்லனா நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு ஐயா. அப்படியா? சரிடா, அந்த பொறுப்பான வேலையை மட்டும் ஒப்படைக்கிறோம். கண்ணு கட்டமா இருந்துக்கோ, வேலை செய்து போயிச்சுக்கோ, நல்ல பேர் எடுத்துக்கோ, கெட்ட பேர் இருக்காதே, எல்லாத்துக்கும் தலையாட்டாதே. அவனுக்கு தேவை சாப்பாடு. சாப்பாடுன்னா எல்லாத்தையும் விட்டுருவ. அவ்வளவுதான். இதெல்லாம் போய்பாடாடி. ஐயா ஈன மனத்தை பார்த்த சாப்பாடு என்ன செய்வேன்? என்னப்பா மான இனத்தெல்லாம் பார்த்த சாப்பாடு என்ன செய்வேன்? மான மாதிரி பறக்கூடிய சாப்பாடு மாதிரி தான் முக்கியம். அப்படியா? சங்கம் முக்கியமா சாப்பாடு வைக்கிற சாப்பாடு தான் முக்கியம். அந்த கேஷ் தானியா? நமக்குலாம் அப்படி கிடையாது. பாவி எங்க இருந்தாலும் சிறப்பா இருக்கும். பெரியப்பையா அவனை விட்டு போறடா. சரியா பெரியப்பா, நீ போடா பெரியப்பா. நான் வரடா பெரியப்பா. பெரியமா தேடி கிடக்கா பெரியப்பா. பெரியப்பா பாசமா கூப்பிட்டு கல்யாணம் பண்றப்பா. இப்படி பேசுறா எவன்டா பொண்ணு கொடுப்பா? நான் பெரியமா கூட்டி ஓடுறேன். செய்ய பொண்ணு பாக்கிறதுக்குப்பா. பொண்ணு பாக்கிறதுக்கு. ஐயா தவறெல்லாம் சொன்ன மாதிரி காதை கேட்டது. நான் இருக்கிறேன், நீ கவலையே படாத. கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அந்த காராபஸ் மேய்க்கக்கூடிய வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ 3 வேளை உணவு கிடைக்கிறது. ஆயினால் அந்த காரா பசுவை சிறப்பான முறையில் மேய்க்க வேண்டும். சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவாய் தெய்வ மகளே. சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவாய்
நீ அதுல சேர்ந்துட்டியா? உட்கார் உட்கார். பேச கூட உட்கார். வேலைக்கு நான் சேர்த்தேன், நானே பேசிக்கிறேன். தம்பி, ஐயா, காரா பஸ் ஏன் பால் கறக்கல? அதுதான், காரா பஸ் ஏன் பால் கறக்கல? தம்பி, நான் சொல்றது புரியுதா உனக்கு? காரா பஸ் மூணு நாளா ஏன் பால் கறக்கல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, காரா பஸ் ஏன் மூணு நாளா பால் கறக்கல? பெரியப்பா, நான் சரியா தானே கேட்டுக்கிறேன்? அவனை சரியா தானே கேட்கிற? சரி தம்பி, காரா பஸ் ஏன் பால் கறக்கல? அண்ணா, காரா பஸ் ஏன் பால் கறக்கல? மாத்தா செத்தான்டா சாகர். இவனுக்கு டேய், இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். சரி, போட்டு வர மாட்டான். ஆமா, மன்னராடு எடுத்து போ, ஒப்பாடி போ, ஒப்பாடி போ. இவனுக்கு என்ன தண்டனை அவரே கொடுக்கட்டான். வாடா டேய், வாடா டேய். என்னுடைய வேலை
அதை கொண்டு வந்து கட்டுவது என்னுடைய வேலை. அதற்கு தண்ணீர் காட்டுவது அனைத்தும் அதற்கு உணவு வைப்பது அனைத்தும் பால் கறப்பது யார் வேலை? என்னுடைய வேலைதான். அப்ப காரா பசுவின் பால் எங்கே? அதுதான் மன்னா. ஏன் காரவன் பசு பால் எங்கே கறக்கவில்லை? அதுதான், ஏன் கறக்கவில்லை? இதேதான் ஐயா, எங்களை நாங்க கேட்டாலும் நாங்க மூணு பேர் தான் போவாருன்னு பார்த்தா கூட ஒரு ஆள் வர்றாரு, நாலாவது ஆளா. மிக்க மகிழ்ச்சி. கேளுங்க ஐயா. அப்படியே நீங்க திருமலை ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? பால் கறக்கல சொல்றா பாவி. ஐயா, ஏன் காராம்பசு பால் கறக்கல? சரியா போச்சு. அப்படி கேட்டா சொல்லுவானா கேக்குற பார் மன்னா. புதியதாக மாடு மேய்க்க சேர்ந்த சிறுமணி தானே? ஆமாம். ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? ஆமாம், ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டாலும் அதுலயே நான் இத பாருங்க ஆட்டாக்கு வந்து செத்து ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு, மூத்திரம் உடம்புக்கு சத்துரு. ஒழுங்காக பால் கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்துக் கொண்டிருந்தார். நீ எப்பொழுது மாறி வைக்க வந்தாயோ அந்த நாள் முதல் இந்த மூன்று தினங்களாக எனக்கு பால் வந்து சேரவில்லை. மன்னருடைய கட்டளை காராமசு எங்க செல்கிறது, பால் எங்க களமாடப்படுகிறது என்று தெரிந்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்ல தவறினால் உனக்கு மனல தண்டனை. பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். இந்த காரா பஸ் வளர்ந்து வளர்ந்து செல்கிறது, எங்குதான் செல்கிறது என்று இப்பொழுது பார்ப்போம். அனைத்து மாடுகளும் ஒரு பகுதியில் மேய்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த காராம்பஸ் மட்டும் தனித்து செல்கிறது. எங்குதான் செல்கிறது? பின்தொடர்ந்து செல்கிறது. ராகவணி ரமா
கொண்டு துதித்தாரே. Thank you.
சாபத்தை கொடுத்தீர்களே, நான் ஏன் எதற்காக கொண்டேன் தெரியுமா? உணவிற்கே வழி இல்லாமல் வீதி வீதியாக அலைந்து திரிந்தவன். அப்புறம் இப்பொழுது இந்நாட்டில் பண்ணையார் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். இந்த மாடுகளை மேய்த்தி அதை பராமரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி நடந்து கொண்டிருந்தேன். அப்புறம் இந்த காரா பசு மட்டும் தனித்து நின்று அனுதினமும் 20 லிட்டர் பால் கறக்குமாம். அந்த பாலை கொண்டு சென்று என் நாட்டு மன்னரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நான் தினந்தோறும் அப்படி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 3 தினங்களாக இந்த காரா பசு பாலை கறக்கவில்லை. இந்த பால் எங்குதான் களவாடுகிறது தெரியவில்லை. இந்த நாட்டு மன்னர் எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டார். நாளை வரும்போது காரா பசு பாலை கொண்டு வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை உரைத்து விட்டார். அதனால் நான் பின்தொடர்ந்து ஓடி வந்தேன் காரா பசு பின்னால். அப்படி வரும்பொழுது இந்த புற்றில் மீது ஏறி தானாக பாலாகப்பட்டு சுரந்தது. கோபம் கொண்டேன். காரா பசுனால் தான் நமக்கு மரண தண்டனை உரைத்தார். இத்தனைக்கும் காரணம் இந்த காரா பசு என்று கோபம் கொண்டு என் கரத்தினால் வெட்டிவிட்டேன். அம்மா என்னை உன்னுடைய சொந்த உழைப்பினால் ஆண்டவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். சொந்த உழைப்பால? ஆமா, நான் எந்த நிலைக்கிறேன்? நீங்கள் கொடுத்த சாபத்தினால் கூன் குறுகி குஷ்டப்படுத்தி வலிமை இழந்து காய்ச்சலிக்கிறேன் அம்மா. என்னுடைய சொந்த உழைப்பால் நான் எப்படி அம்மா ஆலயத்தை கட்ட முடியும்? வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாவது ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டி அதற்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சீனிவாச பெருமானுக்கு ஆகாசராஜன் மகள் பத்மாவதிக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமண வைபோகத்தை உங்களுடைய கண்ணால் கண்டால் இந்த சாபம் விமோசனமாகிவிடும். வீதி வீதியாக சென்று மக்களிடத்திலே பிச்சை எடுத்து அந்த சீனிவாச பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை ஏற்பாடு செய்து கண்களால் பார்த்தால் என் சாப விமோசனம் தீர்ந்து விடுமா? அப்படியாகட்டும். நாட்டில் இருக்கூடாதா?
அப்படின்னு துணிமணியா கைதுக்கு நாட்டை விட்டு அமிச்ச மாதிரியோ பாடை
மனம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு வகை குணங்களுக்கும் கட்டுப்பட்டு பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமையை தேடி தருபவளே பெண்ணாவாள். அத்தமையில் பிறந்தவள் நான். இந்த சுந்தரபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து மதிய அழகு என்று பெயர் பெற்று எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வரேன். இருந்தாலும் என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா, ஆ
சின்னாமரை கமலங்களுக்கு மல்லி முல்லை இருவச்சி கொங்கு பாரதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் பறித்து ஆரமாக தொடுத்து உங்கள் பாதத்தை படுகிறோம் அப்பா. உங்கள் இரண்டு மகள் எங்கள் இருவரையும் வாழ்த்துங்க. மகளே மதியழகி, அப்பா மகளே வேர்மிழி, அப்பா இன்று போல் என்னென்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று என் மலமார உளமார வாழ்த்துகிறேன். செல்வங்களா வாழ்க வாழ்க வாழ்க. மகளே மதியழகி, அப்பா வேர்மிழி, அப்பா என்றும் இல்லாமல் இன்று பூத்து குடும்பம் புது மலரை போன்றி நீங்கள் இருவரும் அழகாக வந்து தந்தையை வணங்கிவிட்டீர்களே, என்ன காரணமா? அப்பா, தாயில்லாத குறையை நீங்கள் எங்களுக்கு வைத்ததே கிடையாது. அன்றுமுதல் இன்று வரை தாய் இருந்தால் கூட எங்களை இவ்வளவு அழகாக சீரன் சிறப்போடு வளர்த்திருக்க மாட்டார்கள், இவ்வளவு அன்பாக இருந்திருக்க மாட்டார்கள். அப்பா என்றும் இல்லாமல் உங்களை வணங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? சொல்லு மகளே, சொல்லுமா. தந்தையே, இது வரையிலும் நாங்கள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக வாங்கி கொடுத்த அழகு பாப்பவர் தாங்கள். நீங்கள் மனதிலே நினைத்த உடனே வாங்கி உடைப்பது உன் தந்தை தானே? உண்மைதான் அப்பா. அதற்காக என்ன? அப்பா இன்றைய தினம் நாங்கள் இருவரும் மலர்வட போகலான் இருக்கிறோம்ப்பா. ஆமாப்பா, மொத்த குடங்கும் புது மலராக இருக்கக்கூடிய மலர் சோலை பார்க்க வேண்டும். எயில் நிறைந்து அந்த அழகு சோலையை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான். ஆமாப்பா. என் குழந்தைகளா, உங்கள் விருப்பமே என்னுடைய விருப்பம். ஆகட்டும்ப்பா. எதுக்காக தெரியுமா? இவ்வளவு நாட்களாக அரண்மனையிலே இருந்து விட்டோம் அப்பா. இன்றைய தினம் மலர்வட போகலாம் என்று ஆசைப்பட்டிருக்கிறோம். பக்க மருந்து அடைந்து விட்டீர்கள். ஆமா, இனி உங்களுக்கு அத்தனை தைரியங்களும் இருக்கிறது. உண்மைதான், உங்களுக்கு ஆண்மகளை போன்று இருவரையும் வளர்த்து ஆளாக்கி விட்டேன். என் செல்வங்களா, சென்று சீக்கிரமாக ஆடி பாடிவிட்டு பொழுது சாய்வதற்குள் அரண்மனை வந்து சேரவேன். அப்படி ஆகட்டும். மற்ற வேலையை பேசலாமே. இது முக்கியமான விஷயம்னா? அப்படியா? ஆமா, விஷயத்த பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாம். முதல்ல முடிச்சுக்குமே, கை நினைக்கணும். அன்பே ஐயா, சொல்லாமல் திடீரென்று விஜயம் செய்து விட்டீர்கள். இறக்கத்தை கொடுத்தா போதும் ஐயா, சாப்பிடு. நாங்க என்ன செய்வது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தண்ணி கூட உப்பாட்டு கொடுங்க ஐயா, பிரச்சனை. என்னடா நீ அமைதியதான் இரண்டா நீ தண்ணி கூட கதி இல்லாதவனானு என்னுடைய தங்கை மகன் கண்ணனுக்கு பெண் கொடுக்காமல் வேற யாருக்கும் மலர் கொடுக்க போகிறேன். இரண்டு செல்வங்கள் இருக்கிறது, அந்த செல்வத்தை மூத்த விடாக பிடித்தவள் மதியழகி. மதியழகி அவரை என் கண்ணனுக்கு கண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம். ஆமா ஆமா, அவர்தான் மாத்து. நடப்பது எங்க கல்யாணம் மண்டபத்துல? சரி பரவாயில்ல, ஒருத்தவங்க வர மாட்டாங்க. கல்யாணத்துல கூட்டமே சேராது. எப்படி நான் சொல்றேன், பாத்தியா? பார்த்தாயா? ஆமாண்டி. ஆமா,
இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? ரோஜா தோட்டம். பரவாயில்லையே. ஆமா இதெல்லாம் என்ன மலர்? சாமந்தி. ரொம்ப அழகா இருக்குடி. ஆமா அங்க இருக்கிற மலர் எல்லாம் என்ன மலர்? செம்பருத்தி. மலரே போக்க காணும். ஆமாக்கா. ஆமாண்டி. இதெல்லாம் பார்க்க போறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிக்கா? எப்படி தெரியுமா? எப்படி பள்ளி மலை மாங்கெல்லாம் பெரியவர்கள். இதோ பார்த்தாயா எவ்வளவு அழகாக ஒரு ஆண்மகன் அந்த பாடலை பாடுகிறார். நிச்சயமாக நான் திருமணம் என்று ஒன்று செய்தால் இந்த பாடலை பாடியவர் யார் என்று தேடி பிடித்து அவரையே திருமணம் செய்து கொள்வேன். இது உன் மீது பெரியவனானு அந்த பாடலை பாடியவர் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிக்கலாம்.